அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹிந்துஸ்தான் சிஎன்சி ட்ரைனிங் சென்டர்ல இருந்து ஷாம் பேசுறேன். நம்ம இன்ஸ்டியூஷன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஎன்சி மிஷின் ஆபரேட்டிங்கான ட்ரைனிங் நிறைய கொடுத்தோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் கேம், என்எக்ஸ் கேம் இதெல்லாம் வந்து நிறைய வேகன்சிஸ் வந்துட்டு இருக்கு. எப்படி அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில் எனக்கு கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறோம். பட் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அதை பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறோம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஎன்சி டர்னிங்கில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அல்ல மில்லிங்கில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் எனக்கு வந்து மாஸ்டர் கேமு என்எஸ் கேமோ தெரியாது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மாஸ்டர் கேமுக்கான என்எஸ் கேமுக்காக அந்த ட்ரைனிங்கை வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் புரியும். உங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு இல்லை சேர்த்து தான் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி உங்கள் ஸ்கில்லை வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்கிறோம். பட் நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்களோ இல்லை நெக்ஸ்ட்டு எண்டை நீங்கள் பார்க்குறீங்கனாலும் ஊடையில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறதே நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு அந்த முழு வீடியோவுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் இதன் மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிக்கிங்க அப்படின்னு நான் சொல்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க, பட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ரீச் ஆகிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ரீச் ஆகலை அப்படின்னா அந்த கம்பெனியில் அவங்களுக்கு இருக்கான உண்டான அந்த பொசிஷன் கிடைக்குதா அப்படின்னா அந்த பொசிஷனும் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. என்ன ரீசன் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுவதுமே காரணம் அவங்க தான். ஏன் அப்படி அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறது இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு தேவையான ஸ்கில் நாலேஜ், அதாவது ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டே ஆகணும். இது வந்து வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஸ்கில்லு நீங்கள் டெவலப் பண்ணிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீல்டில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு உங்களால் வர முடியாது. நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறா இருந்தாலும் சரி அந்த ஃபீல்டில் உங்களுக்கு தேவையான ஸ்கில் ட்ரைனிங் நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் கற்றுக்கிற விஷயத்தை வெறும் 3 வருஷம் 4 வருஷத்தில் கற்றுக்க முடியும். அப்போ அந்த 10 வருஷத்துக்கான கேப், அந்த டைமிங் வந்து வேஸ்ட் ஆகுது இல்லையா. நீங்கள் அந்த பொசிஷன் வந்து 3 வருஷத்துலேயே அடைய முடியும் அப்படிங்கும்போது ஏன் நீங்கள் அதை விட்டுக்கிட்டீங்க? உடனடியாக நீங்கள் அதை தெளிவுபடுத்தி உடனடியாக அதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது பண்ணுறோம். இப்போ ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நான் ப்ரோக்ராமராக இருக்கிறேன், செட்டராக இருக்கிறேன், எனக்கு வந்து சேலரி பெருசாக ரீச் ஆகலை அப்படின்றீங்களா? வாங்க வந்து மாஸ்டர் கேமோ என்எஸ் கேமோ படிச்சுட்டு போங்க. ஏற்கனவே உங்களுக்கு மேனுவல் ப்ரோக்ராம் தெரியல அப்படின்னா வாங்க மேனுவல் ப்ரோக்ராம் வந்து கற்றுக்கங்க. இந்த ப்ரோக்ராம்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போவதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா எங்களை தேடி வாங்க, நான் உங்களுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் உள்ள பர்சனங்க எங்கே இருக்காங்கன்னு கம்பெனிக்கு தெரியாது. இப்போ எங்களை மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் கேட்குறாங்க, எனக்கு அந்த மாதிரி வேகன்சிஸ் ஆள் தேவைப்படுறாங்க, நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் வர்றதுக்கு தயாராக இருந்தா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியும் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டும் நான் ஜாபுக்கு போக தயாராக இருக்கிறேன்னு இருக்கீங்க. ஆனால் இடைப்பட்டில் யாரை யாரை மீட் பண்ணி எங்கேருந்து வேலை எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல இல்லையா. அதுக்காக ஒரு பாலமாக தான் நாங்கள் இருந்து செயல்பட்டு இருக்கோம். இதுக்காக உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே பண்ணுறது இல்லை. ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்களா, ட்ரைனிங்கான சார்ஜஸ் மட்டும்தான். பிளேஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் எந்த சார்ஜஸுமே பண்ணுறது இல்லை. அதனால் வாங்க வந்து கற்றுக்குங்க. அதே மாதிரி கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கற்று முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான தேவைகளை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு பிளேஸ்மெண்ட் மட்டும் பண்ணி கொடுங்கன்னா தாராளமாக பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு எங்கள் கோர்ஸ் எங்கள் இன்ஸ்டியூஷன் மூலமாக ஏதாவது ஒரு கோர்சஸ் உங்களுக்கு தேவையான கோர்சஸ் நமக்கு உங்கள் ஸ்கில் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது கோர்சஸ் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. ஜாபுக்கு வரும்போது கம்பல்சரி வந்து நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும், இவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னு. ஏன் இதை ஓப்பனாக சொல்கிறோம்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. வேலை இருக்குது, வேகன்சி இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ரீ அப்படின்றாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இவ்வளோ பண்ணுன்றாங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட எதுவுமே டார்ச்சர் இருக்காது. உங்களுக்கு மணி அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் ஸ்கில் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான பணது உதவியை நீங்கள் செய்ய போகிறீங்க. அது உங்களுக்கு தேவையானது. நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்க பர்சனலா செஞ்சுக்கிற விஷயம் ஓகேவா. அதனால நீங்க இது பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கேமுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவும் சேர்த்து அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிளாஸ் போயிட்டு என்ன இது பண்ணுறதுன்னு பார்க்க முடியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா 3D ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காமிச்சிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிறப்பாக வந்து நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்குறோம், ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறோம்.
டைரக்டா இன்ஸ்டியூஷன் மூலமா பண்றோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறேன். யூடியூப் சேனல்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வந்து சிஎன்சி டார்னிங் மில்லிங்கோ ஆட்டோகேடு மாஸ்டர் கேம் எல்லாம் ஸ்கேம் இந்த மாதிரி என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான விஷயத்தங்கள் நீங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க டைப் பண்ணி போட்டீங்கன்னா நாங்க அது எது மெஜாரிட்டி கேட்கிறாங்கன்னு பாத்துட்டு நாங்க அதை எடுக்க தயாரா இருக்கிறோம். இப்போ ஃபுல் காமனோட பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.